ஏழு அஞ்சு ஐந்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் பகுதி பார்க்க போகிறோம். தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சீரா புராணம், சரிங்களா? என்ன தலைப்பு? சீரா புராணம். சரிங்களா, இந்த சீரா புராணம் அப்படிங்கிறது செயல் பகுதியை கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்றை கூறக்கூடிய நூல் தான் இந்த சீரா புராணம், சரிங்களா? சீரத் என்னும் அரபு சொல்லி சீரா எனப்படுகிறது. சீரத் அப்படிங்கிற அந்த அரபு சொல் தான் என்னது, சீரா என அழைக்கப்படுகிறது. சீரா என்றால் வாழ்க்கை, புராணம் என்றால் வரலாறு. என்னது சீரா என்னது? வாழ்க்கை. அடுத்தது புராணம் அப்படிங்கிறது என்னது? வரலாறு. அதாவது சீரா புராணம்னா அந்த நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறக்கூடிய நூல் தான் இந்த சீரா புராணம். சீரா என்றால் வாழ்க்கை, புராணம் என்றால் வரலாறு. சீரா புராணம்னா இது வாழ்க்கை வரலாறு. யாருடைய வாழ்க்கை வரலாறு? நபிகள் நாயகத்தின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடியதுதான் இந்த சீரா புராணம், சரிங்களா? அடுத்து இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலானது மூன்று காண்டங்களை உடையது. எத்தனை காண்டம்? மூன்று காண்டங்களை உடையது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று விலாதத்து காண்டம், ஒன்று விலாதத்து காண்டம், இன்னொன்று நுபுவத்து காண்டம், அடுத்தது மூன்றாவது கிஜீரத்து காண்டம். கிஜீரத்து காண்டம் மூன்று காண்டங்களை உடையது. இந்த விலாதத்து காண்டம் அப்படின்னா பிறப்பு பற்றி கூறக்கூடியது, பிறப்பியர் காண்டம் சொல்லலாம். அடுத்தது நுபுவத்து காண்டம் அப்படின்னா செம்பொருள் காண்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று கிஜீரத்து காண்டம் அப்படின்னா செலவியர் காண்டம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த நூலானது 92 படலங்களை உடையது. எத்தனை படலம்? 92 படலங்களை உடையது. பாடல் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 5027 பாடல்களை, 5027 விருத்தப்பாக்களை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா உமறு புலவர். இதனுடைய ஆசிரியர் யார்? உமறு புலவர். இவர் வந்து ஆதரித்த வள்ளல், இவரை வந்து ஆதரித்தவர் யாருன்னு பார்த்தோம்னா சேகு அப்துல் காதிர் என்ற வள்ளல் சீதக்காதி அப்படிங்கிறவர் இவரை ஆதரித்திருக்கிறார், சரிங்களா? யார்? சேகு அப்துல் காதிர் அல்லது வள்ளல் காதி அப்படிங்கிற ஒருவர் இவரை ஆதரித்து வைத்துள்ளார். இவருடைய வேண்டுகோளின் பெயரிலேயே உமறு சீரா புராணம் இயற்றினார். உமறு புலவர் என்ன பண்ணார்? இவருடைய வேண்டுதலுக்கு இணங்க சீரா புராணத்தை இயற்றுகிறார். இந்நூல் முற்றிலும் எழுதி முடிக்கும் முன்பே சீதக்காதி இறந்துவிட்ட நிலையில் அப்துல் காசிம் என்ற வள்ளல் உதவியுடன் சீரா புராணம் முடிவு பெற்றது. சீரா புராணத்தில் நபிகளின் வாழ்வு முற்றிலும் பாடி நிறைவு செய்யப்படவில்லை. எனவே பனு அகமது மறைக்காயர் என்பவர் சின்னச்சீரா என்ற நூலை பாடி நபிகளின் வாழ்வை முற்றிலும் பாடி நிறைவு செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? இதனுடைய ஆசிரியர் குறிப்பு என்னென்னு பார்த்தோம்னா, இவருடைய ஊர் தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரம். தந்தை வந்து பார்த்திங்கன்னா சேகு முகமது அலியார் அல்லது சேகு முதலியார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய காலம் பார்த்திங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுர மன்னரின் அரசவை புலவராக, எட்டய மன்னரின் அவை புலவராக விளங்கிய கடிகை முத்து பிள்ளையின் மாணவன். இவர் யாரும் எட்டயபுர மன்னரின் அவை புலவராக இருக்கக்கூடிய அந்த கடிகை முத்துப்பிள்ளையின் மாணவனாக இருக்கக்கூடியவர் தான் யாரும் இந்த உமறு புலவர்.
இவருடைய படைப்புன்னு பார்த்தோம்னா சீராபுராணம், முதுமொழி மாலை, சீதக்காதி, நொண்டி நாடகம் அப்படின்னு சொல்லி மூன்று படைப்புகளை படைத்துள்ளார். பாருங்கண்ணே, சீராபுராணம் இதற்கு முன்னாடி சொன்னது உங்களுக்கு கூடுதல் தகவல் மாதிரி உங்களுக்கு சொல்லியாச்சு. அந்த தகவல் இருந்து பாதி செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நூல் வெளியில் இருக்குது, நூல் வெளியும் நுழையும் முன் பார்த்துடலாம். சரிங்களா? இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தில் முதன்மையானதாக விளங்குவது சீராபுராணம். சீரா என்பது சீரத் என்னும் அரபு சொல்லின் திரிபு ஆகும். இதற்கு வாழ்க்கை என்பது பொருள். புராணம் வரலாறு, நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றினை கூறும் இந்நூலை வள்ளல் சீதக்காதியின் வேண்டுகோளுக்கு இணங்க உமறு புலவர் இயற்றினார் என்பர். உமறு புலவர் இயற்றினார் என்பர். இந்நூல் விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், குஜீரத்து காண்டம் என்னும் மூன்று காண்டங்களையும் 92 படலங்களையும் 527 விருத்தப்பாக்களையும் கொண்டது. 527 விருத்தப்பாக்களையும் கொண்டது. நூலை முடிப்பதற்கு முன்பே உமர புலவர் இயற்கை எய்திய காரணத்தால் பணி அகமது மறைக்காயர் இதன் தொடர்ச்சியாக சின்னச்சீரா என்ற நூலை படைத்துள்ளார். உமர புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவர், கடிகை முத்துப்புலவரின் மாணவர். நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார். வள்ளல் சீதக்காதி, அபுல் காசிம் மறைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனர். அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி கூடுதல் தகவலை சொல்லியிருந்தோம்ல, எல்லாமே சொல்லியாச்சு இதில். அதாவது இஸ்லாமிய தமிழ் இலக்கியத்தின் முதன்மையாக விளங்கக்கூடியது இது சீராபுராணம். சீரா என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சீரத் என்னும் அரபு சொல்லின் திரிவு ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கு என்னது சீரா அப்படின்னது வாழ்க்கை என்பது பொருள். புராணம் அப்படின்னா வரலாறு, நபிகள் பெருமானின் வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய இந்நூல் வந்து கூறக்கூடியதான் இந்நூல். இந்நூலை வந்து சீதக்காதின் வேண்டுகோளுக்கு இணங்க உமறு புலவர் இயற்றினர். இந்நூல் வந்து பார்த்தீங்கன்னா விலாதத்து காண்டம், நுபுவத்து காண்டம், குஜிரத்து காண்டம் என்று மூன்று காண்டங்களையும் 92 படலங்களையும் 527 விருத்தப்பாக்களும் கொண்டது. இந்த நூலை முடிப்பதற்கு முன்பே உமர புலவர் இயற்கை எய்திய காரணத்தினால் என்னது, இந்த நூல் வந்து முழுசாக முடிக்கங்காட்டியுமே உமர புலவர் வந்து இயற்கை எழுதிய காரணத்தினால் பணி அகமது மறைக்காயர் இதன் தொடர்ச்சியாக சின்னச்சீரா என்ற நூலை படைத்துள்ளார். அதனுடைய தொடர்ச்சியாக என்னது சின்னச்சீரா அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இந்த உமர புலவர் வந்து பார்த்திங்கன்னா எட்டயபுர அரசவை புலவர், அது மட்டுமல்லாமல் கடிகை முத்துப்புலவரின் மாணவரும் கூட. நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார். நபிகள் நாயகத்தினால் என்னது, நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை அப்படிங்கிற நூலையும் எழுதியுள்ளார். வள்ளல் சீதக்காதி, அபுல் காசிம் மறைக்காயர் ஆகியோர் இவரை ஆதரித்தனர். அடுத்தது நூல் வெளி நுழையும் முன். அளவற்ற அருளானானும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம் சீராபுராணம். இது தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலைச்சிறந்த இஸ்லாமிய இலக்கியமாகும். பகையும் வறுமையும் நோயும் தீண்டா பொருள்வளம் நிறைந்த மதீனா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீன் நெறியை வளர்த்த பாங்கினை செலவியர் காண்டம் அதாவது கிஜீரத்து காண்டம் காட்சிப்படுத்துகிறது. அதாவது பார்த்தோன்னா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி இறைவன் திருத்தூதர் நபிகள் நாயகத்தின் சீரிய வரலாற்று இலக்கியம்தான் இந்த சீராபுராணம். அதாவது அளவற்ற அந்த அருள் கொண்டவனும் யாருக்குமே நிகரில்லாத ஒரு அன்பு கொண்டவனுமாகிய அந்த இறைவனுடைய இறைவனின் திருத்தூதராக இருக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகத்தை பற்றிய ஒரு சீரிய ஒரு ஒழுக்க முறையோடு இருக்கக்கூடிய இந்த வரலாற்று இலக்கியம் அப்படின்னா சீராபுராணம்.
இது தமிழ் இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலைசிறந்த இஸ்லாமிய இலக்கியமாகும். இது என்னது தமிழ் இலக்கிய மரபுகளை வழிவழியாக வரக்கூடிய இந்த முறைகளை பின்பற்றி எழுதப்பட்ட தலைசிறந்த ஒரு இஸ்லாமிய படைப்புமாக இருக்கக்கூடிய ஒரு இலக்கியம்தான் இந்த சீராபுராணம். பகை, வறுமை, நோய் இதையெல்லாம் தீண்டான், இது மூணுமே இல்லாத ஒரு பொருள் வளம் நிறைந்த மதினா நகரம் ஆனது. இதெல்லாம் இல்லாத, அதாவது பகை, வறுமை, நோய் இது எல்லாம் தீண்டாத ஒரு பொருள் நிறைந்த வளம் நிறைந்த மதினா நகரமானது தானத்திலும் சரி தவத்திலும் சரி சிறந்து விளங்கக்கூடிய மக்கள் என்னது தீன் நெறி வளர்த்த பாங்கினை. தீன் அப்படிங்கிற ஒரு நெறி சரிங்களா, அந்த நெறியை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாங்கினை செலவியர் காண்டம் நமக்கு காட்சிப்படுத்துகிறது. அந்த செலவியர் காண்டம் என்னது நமக்கு காட்சிப்படுத்துகிறது. எதை? அந்த அளவற்ற அருள், நிகரற்ற அன்பு, அப்படிப்பட்ட அந்த இலை அந்த இறைவனுடைய அந்த வரலாற்று இலக்கியமானது எனது பல்வேறு விதமான அந்த இலக்கிய மரபுகளை பின்பற்றி எழுதப்பட்ட இந்த இஸ்லாமிய இலக்கியமானது அந்த இலக்கிய அந்த மதினா நகரமானது பகை, வறுமை, நோய் இதையெல்லாம் இல்லாமல் பொருள் வளம் நிறைந்த அந்த நகரம், தானம் தவம் இதிலெல்லாம் சிறந்து விளங்கி தீநெறி வளர்க்கக்கூடிய அந்த பல்வேறு பாங்குகளை சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு காண்டம்தான் இந்த செலவிய காண்டம், அதாவது கிஜீரத்து காண்டம். இந்த காண்டம் நமக்கு அதனை காட்சிப்படுத்துகிறது சரிங்களா. கண்ணே உங்களுக்கு இந்த வீடியோவில் சீராபுராணத்தை பற்றி நூல்வெளி நுழைய முன் அடுத்தது கூடுதல் தகவல் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். பாடலும் பாடலுடைய பொருளும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.